இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைய திருப்பலியானது அமலர்ப்போம் மேல்நிலைப்பள்ளி, சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் லூர்து தொலைக்காட்சி இறைவனுக்கு நன்றியாகவும், ஸ்வீடன் டிகாஸ்டர் பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும், உடல்நலத்துக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ஜெஃப்ரி கிசேன் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்றும், செல்லப்பா மற்றும் யார் நினையாத ஆத்மாக்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், மரி ஆஞ்சல் ரத்தனம்மாள் ஆண்மலை பாற்றிக்காகவும், அந்தோனி சுவாமி சலித் மேரி மாது சந்தியாக இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜேம்ஸ் ஆண்மலை பாற்றிக்காகவும், சாந்தா கிளாரா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளர்ச்சிக்காகவும், இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஸ்டெல்லா சகாயநாதன் பிரவீன் ஸ்னேகா இறைவனுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ஜோஸ் குட்டி பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும் இறையாசி வேண்டியும், சகாய ஆரோ அனிதா குடும்பத்தில் சமாதானம் வேண்டியும், நான்சி சேது குடும்பம் இறைவனுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், அருட்தந்தை ஸ்வைக்கின் ராஜ் பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும் உடல்நலத்துக்காகவும் பணி சிறக்கவும், மேலும் சிறப்பாக இன்று திருப்பலில் பங்கெடுத்துள்ள நம் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் சிறப்பாக இத்திருப்பலியில் மன்றாடுவோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருப்பாடலில் திருப்பாடல் ஆசிரியர் நம்பிக்கை தரும் சொற்களை சொல்லி நம்முடைய வாழ்வை மேம்படுத்துகின்றார். கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லுகின்றார். இந்த நம்பிக்கையை நாம் எப்பொழுதெல்லாம் கொண்டிருக்கின்றோமோ, எத்தகைய கஷ்டங்கள் தடைகள் வந்தாலும் அதை தகர்த்திருக்கக்கூடிய சக்தி இந்த நம்பிக்கையிலிருந்து நமக்கு கிடைக்கும். எனவே அவர் கொடுக்கின்ற இந்த நம்பிக்கையின் ஆதாரமாக கொண்டு இந்த நாளை தொடங்குவோம். இந்த நாளில் இறைவனின் ஆசீர் தொடர்ந்து நம் அனைவரும் கிடைக்க மன்றாடுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும்பெரும் நம்முடைய பாவங்களை ஏற்று மன வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். இல்லாமல் இறைவனிடமும் இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்தனும் பாவங்களை மன்னித்து
நம்முடைவெல்லாம் வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்னிப்பு அளிப்பதாலும் இரக்கம் காட்டுவதாலும் நீரெல்லாம் அல்லவர் என்னும் சிறந்த முறையில் வெளிப்படுத்துகின்றேன். எங்களுக்கு நல்வாழ்வு உண்டு என்ற வாக்குறுதி நம்பிக்கை கொண்டு உமது அன்பையும் மன்னிப்பையும் நாடியும் திருமன் வந்துள்ளோம். இந்த நம்பிக்கையில் தளராமல் முன்னேறி சென்று நிறைவாழ்வு அடைய உமது வார்த்தையாலும் விருந்தாலும் எங்களுக்கு நல்வழி காட்டுவீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றைப்பெண் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் திருப்பள்ளியில் கவுரியல் குழந்தை அவருடைய ஆண்மலை பாற்றைக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். முதல் வாசகம். பேச்சினத்தாரும் படைகளின் ஆண்டவரை நாடவும் அவரது அருளை மன்றாடவும் எருசலேமுக்கு வருவார்கள். இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவார்த்தைகள் 20-23 வரை. படைகளில் ஆண்டவர் கூறுகிறார், மக்களினுக்குள் பல நகர்களில் குடியிருப்போரும் கூட வருவார்கள். ஒரு நகரில் குடியிருப்போர் மற்றொரு நகரிடம் சென்று நாம் ஆண்டவரது அருளை மன்றாடவும் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் தேடவும் நாடவும் விரைந்து செல்வோம், வாருங்கள் நாங்களும் வருகிறோம் என்று சொல்வார்கள். மக்களினங்கள் பலவும் வலிமை வாய்ந்த வேற்றினத்தாரும் படைகளின் ஆண்டவரை நாடவும் அவரது அருளை மன்றாடவும் எருசலேமுக்கு வருவார்கள். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே. அந்நாட்களில் ஒவ்வொரு மொழி பேசும் வேற்றினத்தாரிலும் 10 பேர் மேலாடை பற்றி கொண்டு கடவுள் உங்களோடு இருக்கின்றார் என்று நாங்கள் கேள்விப்பட்டதால் நாங்களும் உங்களோடு வருகிறோம் என்பார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுள் நம்மோடு இருக்கின்றார். நகரின் அடித்தளம் திருமலைகள் மீது அமைந்துள்ளது. யாக்கோபின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சீயோன் நகர வாயில்களை விரும்புகின்றார். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. பல்லவி. எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவர்களாக கொள்வேன். பெலிஸ்தியர், தீர் மற்றும் எத்தியோப்பியா நாட்டினரை குறித்து இவர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் என்று கூறப்படும். இங்கேதான் எல்லாரும் பிறந்தனர். உன்னர்தாமே அதை நிலைநாட்டியுள்ளார் என்று சியோனை பற்றி சொல்லப்படும். பல்லவி. மக்களினங்களின் பெயர்களை பதிவு செய்யும் போது இவர் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார். ஆடல் வல்லாருடன் பாடுவோரும் சேர்ந்து எங்கள் நலன்களில் ஊற்று உன்னிடமே உள்ளது.
எல்லாரின் உறைவிடமும் உன்னிடமே உள்ளது என்பர். பல்லவி. கடவுள் நம்மோடு இருக்கின்றார். அதிகாரம் 9 இறைவசனங்கள் 51 56 முடிய. இயேசு விண்ணேற்றம் அடையும் நாள் நெருங்கி வரவே எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார். அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியருடைய ஒரு ஊருக்கு போய் சேர்ந்தார்கள். அவர் எருசலேம் செல்லும் நோக்கமாய் இருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீடர்கள் யாக்கோபும் யோவானும் இதை கண்டு, ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா, இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர்கள் வேறு ஊருக்கு சென்றார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் எப்படிப்பட்ட பண்புகளோடு நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும், எப்படிப்பட்ட பண்புகளோடு நாம் இருக்கக்கூடாது என்பதற்கு யாக்கோபும் யோவானும் ஒரு வாழ்வின் மாதிரிகளாக இருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாரியா வழியாக போக முற்படுகின்றார். யூதர்களுக்கும் சமாரர்களுக்கும் எப்பவுமே ஒத்து வராது. அவர்கள் பரம்பரை பரம்பரையாக ஒருவரை ஒருவர் வெறுத்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள். இருப்பினும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வழியாக செல்ல ஆசைப்படுகின்றார். ஆனால் அவர்கள் இயேசுவை புறக்கணிக்கின்றார்கள், அவர்கள் அனுமதிக்கவில்லை. இனி அன்பானவர்களே, இந்த இடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பெருந்தன்மை வெளிப்படுகின்றது, மன்னிக்கும் குணம் வெளிப்படுகின்றது. அவர்கள் தங்களை வெறுத்தாலும் அவர்கள் தங்களை புறக்கணித்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அவர்களை பெருந்தன்மையோடு இயேசு மன்னிக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இயேசுவை பின்பற்றுகின்ற நாம் ஒவ்வொருவருமே இதை செய்யத்தான் அழைக்கப்படுகின்றோம். நம்மை வெறுக்கின்ற மனிதர்களை பெருந்தன்மையோடு மன்னிக்கின்ற பொழுது அந்த இடத்தில் இயேசுவின் உண்மையான சீடர்களாக சீடத்தைகளாக நாம் இருக்க முடியும். அதற்கு அடுத்தபடியாக எப்படி வாழக்கூடாது அல்லது எப்படிப்பட்ட பண்பினை கொண்டிருக்க கூடாது என்பதற்கு யாக்கோபும் யோவானும் ஒரு மாதிரி. ஏனென்றால் நம்முடைய பலமே பல நேரங்களில் பலவீனமாக மாறுகின்றது. இந்த இடத்தில் யாக்கோபு யோவானுடைய பலம் என்னவென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த சக்தி வல்லமை. இதை அவர்கள் தவறாக பயன்படுத்த முற்படுகின்றார்கள். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை கண்டிக்கின்றார். இதோ இடம் சக்தி இருக்கிறது, வல்லம் இருக்கிறது, எனக்கு எதிராக எங்களுக்கு எதிராக துன்பம் செய்கின்ற இவர்களை நாங்கள் அழிப்போம் என்ற எண்ணம் அவருடைய உள்ளத்திலே ஏற்படுகின்றது. எனவே அன்பாதர்களை, பல நேரங்களில் நம்முடைய பலமே நம்முடைய பலவீனமாக மாறுகின்றது. நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கலாம்,
எப்பொழுதெல்லாம் நமக்கு எதிராக துன்பம் செய்கின்றார்களோ அப்பொழுது நம்முடைய புகழினை கொண்டு அல்லது அதிகாரத்தினை கொண்டு படிப்பினை கொண்டு அல்லது நம்முடைய அழகினை ஒரு சிலர் அழகினை கொண்டு அவர்களை இழிவுபடுத்ததும் அவர்களை அவமானப்படுத்துகின்ற செயலையும் செய்ய பல நேரங்களில் செய்திருக்கின்றார்கள். எனவே அன்பாதவர்களே, இப்படிப்பட்ட பண்பினை துறந்து நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல பெருந்தன்மையோடு மற்றவர்களை மன்னிக்கின்ற ஏற்றுக்கொள்கின்ற மனிதர்களாக வாழ முற்படுவோம். அதற்கு தேவையான தூய ஆவின் துணையை வல்லமையை தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் என்று நம்மோடு இருந்து நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமீன். சகோதர சகோதரிகளே, நாம் அனுரூபப்படுகும் திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முடிச்சு வையுங்கள். இரக்கமிக்க இறைவா, நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளோடு எங்கள் வாழ்வு முழுவதையும் மகிழ்வோடு உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். இத்திருப்பலி நாங்கள் விரும்பி தேடும் அனைத்து நலன்களுக்கும் ஊற்றாக அமைந்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமது பேரன்பினால் நீர் மனிதராகி எங்களை படைத்து நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி உகழ்ந்து ஒன்றாக அக்களித்து சொல்வதாவது: பரிசுத்த 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 மூலையில் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று,
ஆகவே உடைய தூய ஆவியை பொழுந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் அதை பெற்று தம் சீடரு கழித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடரு கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஏதனும் விசுவாசத்தின் மறை பொருள் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுறென்று ஊழியம் புரிய தகுந்த மனங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவை ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் நமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், குறிப்பாக இதோ இன்றைய திருப்பலில் கலந்து கொண்டு உம்முடைய திருமகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல வாழ தேவையான வழிகாட்டுதலையும் நீர் எம்மோடு இருக்கின்ற என்பதை உணர்ந்து கொண்டு உமது வழியாக கிடைக்கவிருக்கின்ற ஆசீர்வாதத்திற்காகவும் வல்லமைக்காகவும் ஜபிக்கின்ற இங்குள்ள அனைத்து இறை மக்களையும் பிள்ளைகள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். மேலும் சிறப்பாக தொலைக்காட்சியின் வழியாக இணையதளத்தின் வழியாக இத்திருப்பலை காணுகின்ற ஒவ்வொரு இறை மக்களையும் உமது அன்பினால் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர் தழுவி நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணை தாயார் மாட்சி மிக்க மரியால், அவருடைய அன்பு கணவர் புனித சூசியப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மகவந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே தும் வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதித்தவாறு இவ்வுலகில் இறை அரசு வர வேண்டும் என்று அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமில் நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலருக்கும் எழுந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண் நோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானம் தெரிவித்து மகிழ்வோம். சமாதானம் போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு சமாதானத்தை தந்துள்ளோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். பெருந்தன்மையோடு நம்முடைய பாவங்களை ஒவ்வொன்றையும் மன்னிக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்றவர். பேர் பெற்றோர்
விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புது படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. அன்போடு எம்மை ஆதரிக்கும் இறைவா, நாங்கள் நிறைவேற்றிய இந்த அருட்சாதன கொண்டாட்டம் எங்கள் வாழ்வை சீர்படுத்துவதாக. நாங்கள் வார்த்தையால் மட்டுமல்ல செயலாலும் திருவுளத்தை நிறைவேற்றி வாழவும் சிறப்பாக ஏழைகள் மீது அக்கறை கொண்டு அவர்களது நல்வாழ்வுக்காக உழைக்கவும் இவ்வாறு எங்கள் வாழ்வு பிறருக்கு எடுத்துக்காட்டாக அமைய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசீர்வற்ற மக்களாய் சென்று வாருங்கள். திருப்பணி நிறைவேறிற்று. Hey, hey, hey.
பிள்ளையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பலி நினைவுகரப்பட்ட கருத்துக்களுக்காகவும் எண்ணிக்கொள்வோமாக. பரலோகத்திற்கிற எங்கள் பிதாவே, இப்படி நாம் முடிக்க விடுவதாக. ராஜ்யம் வருகு, இப்படி சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அடிமையின் உறவை எங்களுக்கு திரளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும், எங்களை சோதனையில் விடுவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்திரளும். ஆமென். அருள் நிறைந்தவரி வாழ்க கர்த்தருடன். நீ பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவேஷ்ணி ஆகிய ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மாதாவே பாவிகளாக மரியாயின் மாசற்ற திருதேமே, புனித சு செய்யப்பரே, புனித குழந்தை இயேசுவின் ரசமாலே, எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, இயேசு மரிசு பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியாயே வாழ்க.